நாளை தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக 36வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் பயணம் மேற்கொண்டு 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டங்களை அர்ப்பணித்தும் வைக்கிறார். காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். 2018-19 மற்றும் 2019-20 கல்வியாண்டை சேர்ந்த 2,300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிகழ்ச்சியில் பட்டங்களை பெறவுள்ளனர். பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் 2வது முனையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 5,000 கோடி ரூபாயில் இந்த முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முனையம் துவங்கப்படுவதையடுத்து விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் அதற்கேற்ப சோதனை மற்றும் குடியமர்வு கவுண்டர்கள் இருமடங்காகும் என்றும் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. தற்போது ஆண்டிற்கு 2.5 கோடி பயணிகள் விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் நிலையில் இனி அது 5 முதல் 6 கோடி பயணிகளாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மைசூர் இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறாா்.